அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங்கான நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தாலே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங்கான நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் போய் நோட்ஸ்னு கொடுத்தாவே நிறைய வெப்சைட் வரும், நிறைய இது வரும். ஆனால் ரெஜின் பால் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வெப்சைட் ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது, எல்லா விதமான நோட்ஸ் இருக்குது. மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறத நோட்ஸ் வந்து ரெஜின் பால் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இங்கே மெனு போய் ரெஜின் பால் வெப்சைட் போய்க்கிங்க. ரெஜின் பால் வெப்சைட் அந்த மெனு இருக்கும், அது கிளிக் பண்ணி ஏயூ நோட்ஸ்னு இருக்கும், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி நோட்ஸு, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2008 வந்து எல்லா நோட்ஸும் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், அரியர் வச்சுருக்கிறேன் எனக்கு நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா எந்த ஈஸினா ஈசிட்டு ஃபஸ்ட் செமஸ்டர் ஆர்ட் செமஸ்டர் எல்லா செமஸ்டருக்கும் நோட்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம். ரெகுலேஷன் 2013 இருக்குது, அதில் வந்து என்ன பிரான்ச்சுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். உள்ளுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான நோட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் எல்லா செமஸ்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா எல்லா நோட்ஸ் இருக்கும், லிங்க் இருக்கும், அதை பற்றி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதை ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.